வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மதுரையில் கலைஞர் நூலகம் மற்றும் அரசு மருத்துவமனை திறப்பு விழாவில் பங்கேற்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நாளை மதுரை செல்கிறார். ஜூலை 20 தேதி தொடங்க உள்ள நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் 21 மசோதாக்கள் அறிமுகம் செய்யப்பட உள்ளன. இன்று பிரான்ஸ் தேசிய தின அணிவகுப்பு நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொள்ள உள்ளார். அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் ஆட்கொணர்வு வழக்கு விசாரணை இன்றுடன் நிறைவுபெறுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக சுகாதாரத்துறை பணியில் சேர மேற்கண்ட இந்த இணையதளத்தில் வருகின்ற ஜூலை 31 தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கூடுதல் விவரங்கள் அறிந்து கொள்வதற்கு மேற்கண்ட இந்த தொலைபேசி எண்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள 14 அமுதம் பல்பொருள் அங்காடிகள் மற்றும் அமுதம் நியாயவிலைக் கடைகளில் இன்று முதல் துவரம் பருப்பு உள்ளிட்ட பொருட்கள் கொள்முதல் விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற ஜூலை 28 தேதி நாடு முழுவதும் நடைபெற இருந்த நெக்ஸ்ட் தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மாநகராட்சி மேயர்கள், துணை மேயர்கள், நகராட்சி, பேரூராட்சி மன்ற தலைவர்கள், துணைத் தலைவர்கள் மற்றும் மன்ற உறுப்பினர்களுக்கு மாதாந்திர மதிப்பூதியம் வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். சந்திரயான் 3 விண்கலம் இன்று விண்ணில் செலுத்தப்பட உள்ள நிலையில் இந்நிகழ்வை பார்வையிட பொதுமக்களுக்கு இஸ்ரோ அழைப்பு விடுத்துள்ளது. ஆனி மாத பிரதோஷம் மற்றும் ஆடி மாத அமாவாசை தரிசனத்திற்காக சதுரகிரி மலைக்கோவிலுக்கு வருகின்ற ஜூலை 15 தேதி முதல் 18 தேதி வரை 4 நாட்களுக்கு பக்தர்கள் மலையேற அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் வருகின்ற ஜூலை 22 தேதி அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மாநில மன்ற சார்பாக செயல்படுத்தப்படும் அறிவியல் தொழில்நுட்ப திட்டத்தின் கீழ் பேராசிரியர்கள் நிதியுதவி பெறுவதற்கு ஆகஸ்ட் 17 தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வருகின்ற ஜூலை 24 தேதி முதல் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிப்பதற்கான முகாம் தொடங்கப்படும் என்று சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஓட்டுநர் உரிமம் வழங்குவதற்காக இனிமேல் சனிக்கிழமைகளிலும் வட்டார போக்குவரத்து அலுவலகம் செயல்படும் என்று போக்குவரத்துத்துறை ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். இந்த ஆண்டிற்கான பொறியியல் கலந்தாய்வு வருகின்ற ஜூலை 22 தேதி துவங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் கீழம்பாக்கத்தில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு விழா பேருந்து நிலையத்திலிருந்து படிப்படியாக பேருந்துகளை இயக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் இன்று விழுப்புரம், நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், கள்ளக்குறிச்சி, கடலூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கனமழை பெய்து வருவதைத் தொடர்ந்து உத்தரகாண்டில் அனைத்து பள்ளிகளுக்கும் ஜூலை 15 தேதி வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று மத்திய அமைச்சர் மாநில சுகாதாரத்துறை அமைச்சர்களுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். அர்ச்சகர்கள் பயிற்சிக்காக திருக்கோயில்கள் சார்பில் நடத்தப்படும் பயிற்சி பள்ளிகளில் சேர விண்ணப்பிக்கலாம் என்று இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார். திருச்சி காவலர்களுக்கு மருத்துவ ஆலோசனை முகாம் வருகின்ற 18 தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு ரயில்வேயில் 90 ரயில் நிலையங்களை மேம்படுத்த 934 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 1000 ரூபாய் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் கைவிரல் ரேகை பதிவு கட்டாயம் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. 13 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 2 புதிய பணிபுரியும் மகளிர் விடுதியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். டெல்லியில் பாஜக தேசிய தலைவர் JP நாட்டா அவர்களை தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சந்தித்தார். மேட்டூர் அணையின் நீர்வரத்து 161 கன அடியிலிருந்து 107 கன அடியாக குறைந்துள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஜூலை 17 தேதி எதிர்க்கட்சிகள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பெங்களூர் செல்ல உள்ளார். 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 64 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 44,360 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 81 ரூபாய் 30 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.